எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து குடல் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து அரை கிலோ குடல் இருக்குது, மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் பொடியை வந்து இதில் போட்டு இது ஒரு 10 விசில் விட்டுருவோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற வேலையும் இப்படி சைட் பை சைடு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இதில் மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக உப்பும் போட்டுக்கோங்க. தேவைக்கு ரொம்ப தேவைக்கு போ அளவாக போடுங்க. அப்புறம் மறுபடி வறுவல் பண்ணும்போது உப்பு பார்த்துலன்னா எவ்வளோ பார்த்துலையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம இது போட்டதுக்கப்புறம் நல்லா கலரிட்டு விசில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 விசில் மட்டும் எடுத்து விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செமி கிரேவி பண்ணுறதுனால நமக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கான தேவையான ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் மல்லி, குறுமிளகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், பட்டை கிராம்பு, அந்த சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வர மிளகா வந்து இங்கே வந்து நிறைய எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மிளகா வந்து எங்களுக்கு வீட்டில் காரம் இல்லை, ஸோ அதனால் அதிகமாக போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. செமி கிரேவி பண்ணுறதுக்காக லைட்டாக வணங்கினாலும் வச்சிட்டிங்கன்னா வணங்கினதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும் வர மிளகா வணங்குறது வந்து. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கருவேப்பில், மல்லி, குறுமிளகு, பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கி வச்சிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் செய்கிறது ஈஸியாக இருக்கும். பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்பிள் வச்சுக்கோங்க. சிம் அடுப்பு அதிகமாக வச்சுருந்தீங்க, இந்த ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். அப்புறம் அது வாசம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் சிம்பிள் வச்சுக்கோங்க. நல்லா வாணினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போட்டு இப்போ கறி குழம்பு நம்ம மசாலா செய்வோம். அதே மாதிரி மசாலா வச்சு நல்லா மசாலா இங்கே மல்லியெல்லாம் ஒரு மாதிரி நல்லா வணங்கி ஒரு ஸ்மெல் வரும். நல்லா கறி குழம்பு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். விசில் விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குடல் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து வடச்சட்டியில் போய்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பேஸ்ட் இதை போட்டு வணக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் போட்டோம்னா இப்போ பொரியல் செய்ய போகிறோம். வானிலையில் காஞ்சிச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தை உணக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இல்லை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருக்கிட்டீங்கன்னா இதாகிடும். அதனால் நீங்கள் அதை கிட்ட உடனே வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்க ஆரம்பிச்சிருங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேக வச்ச குடல் எடுத்து இதில் போட்டிருக்கோம். ஸோ இதில் எல்லாம் சேர்த்து ரெண்டு நல்லா வணக்குங்க. நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வணக்குங்க. பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை எடுத்து கொஞ்சம் ஊற்றுறோம் இதில் கிரேவிக்குள்ளே. ஸோ இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுவும் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் கழுவி நல்லா கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து அதில் ஊற்றிருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் கழுவி நான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக ரொம்ப செமி கிரேவி வேணுமா இல்லை நல்லா கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு இவ்வளோ சுண்டணுமா சுண்ட வேணாங்கிறது முடிவு பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே சுண்ட வச்சுக்கிட்டு நல்லா வெத்துனதுக்கப்புறம் நம்ம செமி கிரேவி வேணால் கூட பிரியாணிக்கெல்லாம் தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.